Hello everyone, welcome back to the channel. So in this video, we will start the video. இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் இப்ப ஆஃப் கண்டிஷன்ல தான் இருக்கும் பட் இருந்தால நான் ஒண்ணுنا காட்றேன் एक्सप्लेन பண்ணி காட்றேன் கொஞ்சம் ப்ளேட் போற மாதிரி இருந்தா ஓட்டிடுங்க அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐகான் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க ஏனா அப்பதான் நான் போடுறது ரெகுலரா உங்களுக்கு வரும் சோ கண்டினியூஸா நம்ம வீடியோ வர போகுது அண்ட் மாண்டிஸ் அவுன்னு கொஞ்சம் தான் இருக்கு எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க First, we have to plant full of plants. This is the adenium, this is the bamboo plant, and this is the air freshener plant. We have to close the lockdown. So, நிறைய பேர் கேட்டாங்க உங்க ஸ்டுடியோ பார்க்கணும் பார்க்கணும்னு அவங்களுக்கான வீடியோ தான் இது சோ வுடன் டோர் ஒண்ணொண்ணா एक्सप्लेन பண்றேன் சோ வால்யூம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சோ फ्रंट வியூ இப்படி தான் இருக்கும் फ्रंटல இங்க டிராஸ் அந்த உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் வந்து சுத்த நம்ம மண்டை கசாயம் இவர்தான் சோ இது வந்து இங்க் கப் பட் இதில கப்ப ஹோல் பண்ணி யூஸ் பண்ணனும் இது எல்லாமே பேட்டர்ன்ஸ் அது பழசு கிடையாது புதுசு தான் சோ இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் சும்மா டெக்கரேட்டிவ் ஐட்டம் இது வந்து லீலாவோட வேலை மீந்து போன வாட்டர் பாட்டில் வச்சு பிளான்ட் இது பண்றன்னு இந்த பிளான்ட் மட்டும் ஆர்டிஃபிஷியல் அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வாட்டர் சோ இது வந்து பிரஸிங் டைப் இதில் பிரஸ் பண்ணாவும் ஆட்டோமேட்டிக் தான் இது அண்ட் இங்கேயும் அடிநேம் இது நமக்கு அங்கிள் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாரு இது வந்து 15 இயர்ஸ் கிட்ட இந்த பிளான்ஸ் இருந்தது இதுவும் அடினியம் தான் இதில் ஃப்ளார் வரும் ஸோ இது 2 weeks once 3 weeks once தான் வரும் அண்டு ஃப்ராக்ரன்ஸு இதோட நம்ம அருமையான மீன் தொட்டி எல்லாருமே கொஞ்சம் பதுங்கியிருக்காங்க இல்லை போர்க் ஃபேஸ் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க இதோ காட்டுற பாருங்க இது எல்லாமே டைகர் ஃபிஷ் அண்ட் இது உட்னால் மேக் பண்ண டிராகன் இது ஸோ இந்த டைகர் ஃபிஷ் ஏன் போட்டிருக்கோன்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இது என்னென்னா இந்த கடல் மீன் மாதிரி மொத்தமாக இப்படி போகும் மொத்தமாக இப்படி வரும் அதனால தான் இது வச்சுருக்கேன் அண்ட் அது இல்லாமல் இது கொஞ்சம் நம்ம ஃபேவரட் இப்படி வந்துடலாம் இது இன்னும் செட் பண்ணல இந்த கிளாக்கு பிளான்ஸ் நிறைய இருக்கும் இல்லை லீலோட படைப்புகள் பிளான்ஸ்லாம் இது ட்ரீம் கேச்சர் இது விசிட்டிங் கார்ட் அண்டு ஸ்டிக்கர்ஸ் நம்மளோட பிராண்டோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் சானிடைசர் வாட்டர் பாட்டில் குபேரர் இது வந்து லீலாவோட படைப்பு நம்ம லோகோ வந்து வெட்டி வச்சுருக்காங்க ஓகே இங்கே வைப்போம் சிசிடிவி ஸ்கேனர் இது ஒரு சென்டிமெண்ட்டான மக்கு இது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ இப்போ அவங்க ஞாபகங்களாக இதுதான் இருக்குது அதனால் கடையில் இருக்கட்டும்னு வச்சேன் ஓகே அண்ட் இது க்ரியேட்டிவ்ன்ற பிராண்ட் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறது சிஸ்டம் பெரிய டெஸ்க்டாப் தான் வச்சுருப்போம் இது கிஃப்ட் இது கடைக்கு நிறைய கொடுத்தது ஆக்சுவலி நான் கரெக்டாகவே செட் பண்ணலை இது டாட்டூவோட ஸ்டென்சில் பேப்பர் அண்டு ஐபேட் வித் பிரிண்டர் அப்படியே மூவ் பண்ணால் கீழே ஹெல்மெட் இருக்கும் ஸோ இது டீக் வுட்டில் பண்ண சோஃபா அடுத்து தெரிதுங்களா அப்படியே காட்டுற மாதிரி ரிசப்ஷன் டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு சோஃபா செட் நம்ம கடை மொத்தமே பார்த்தீங்கன்னா 280 கிட்ட இருக்கும் ஸ்கொயர் ஃபீட் இதான் என்ட்ரன்ஸ் நீங்கள் கேட்லேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரைட்டில் இந்த ஃபிஷ் டேங்க் தெரியும் நெக்ஸ்ட்டு சோஃபா மேலே இந்த லைன் ஃப்ரேம் இருக்கும் இது வந்து சென்னையில் நெகட்டிவ் ஸ்பேஸ்னு ஒரு இடம் இருக்குது அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க இது
ஸோ அதோட என்ட்ரி. இல்லை நம்ம பிராண்ட்ஸோட ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோடது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி இந்த கிளாஸ் பேக்ரவுண்டில், அதாவது முன்னாடி வச்சா தெரிகிற மாதிரி இருக்கும். அண்டு டூ சீட்டர் தனியாக இருக்கும். இது ஸ்கேல் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. இன்னொரு சேர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் ஸ்டென்சில் போட, இதுவுமே எங்கள் அப்பா மேக் பண்ணது தான். ஸோ சென்டிமெண்டலாக இருக்கிறமே நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிங், ஃப்ளோர் மேட் பார்த்துக்கோங்க. ஸோ இது வீடியோ முழுக்க முழுக்க காரணம், நிறைய பேர் ஊர்லேருந்துலாம் பார்க்குறீங்க வீடியோ. ஸோ எனக்கு சில பேர் பர்சனலாக ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்டாங்க, நான் வரணும் ஆசைப்பட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் டூர் வீடியோ எதுவும் போட்டதில்லை. அண்டு இந்த பிக் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ரீசனால் தான் இங்கே வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்து உள்ளே ஸ்மோக்கு கீக்குன்னு நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னென்னா, ஒன் வே ஒரு வழி பாதை ப்ரெசென்ட் பண்ண தான் இந்த வீடியோ. கொஞ்சம் கச்சமுச்சான இருக்கும், பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா ஷெல்ஃபே இன்னும் அடிக்கல. நெக்ஸ்ட் உள்ளே வந்தோன்னே ஒரு ஃப்ரேம் அப்போசிட். இங்கே இருக்க அந்த பாக்ஸ் வந்து டாட்டூவோட ப்ராடக்ட்ஸு. இது வந்து இந்த பிளான்ஸ்லாம் வைக்கிறதுக்கான பார்ட். பட் வெளியே இருக்கிறது இன்னும் அலைன் பண்ண வரல. இது கீ மேக் பண்ணுறது, இதுவுமே எங்கள் அப்பா மேக் பண்ணது தான். ஸோ ஒரு ஃப்ரீ டைமில் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவார், டைம் பாஸ் பண்ணுவார். அண்டு ரிங் லைட் 18 இன்ச் டிஜி டெக் பிராண்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா சாமுராய், இது ஒரு ஃப்ரேம். ஆக்சுவலி இது எல்லாமே நாங்கள் சர்ச் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணது. உள்ளேருந்து பார்த்தா இந்த வியூ இப்படி இருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க ரெண்டு ஃபேனுமே ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன். ப்ளஸ் ஷெல்ஃப் இதெல்லாம் இன்னும் இந்த பிளேஸில் அட்டாச் பண்ணுறது வச்சுருக்கோம், ஃப்ரெஷ்ன்றதால பண்ணலை. இதுவுமே அந்த ஷெல்ஃபு தான். ரெண்டு ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், மேக்ஸிமம் அன்யூஸ்டு தான் இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணது தான். அதே மாதிரி நம்ம ஸ்டுடியோவில் ப்ராக்டிஸ்ன்றது இந்த அகாடமி மாதிரி ட்ரைனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் பண்ணுவோம். இது ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எதுவுமே இது பண்ணல. இது வந்து மாஸ்டரோட சேர், என்னோட சேர் தான் இது. இது வந்து நம்ம அரவிந்தோட சேர், அவரோட ஆம்ரெஸ்ட். ஆம்ரெஸ்ட்னால் அந்த டேட்டு போடும்போது கை வைப்போம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக நான் பண்ண ஒர்க் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒரு 2 இயர்ஸ் பேக் பண்ணதான். ஃப்ரெஷ்ஷான ஒர்க் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ ஒர்க் பண்ண அப்டேட் பண்ணிடலாம். இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்க வரல, ஒரே ஒரு பெட்டு தான். ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு பெட் வருது, இங்கே ஒரு பெட் வருது. ஏன்னா ப்ளக் பாயிண்ட் நாங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அண்டு இதுதான் என்னோட ஸ்டேஷன். ஸோ இப்போ ஆஃப்லைனில் இருக்குது, அதாவது நான் ஒர்க் பண்ணுறது இல்லை, இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா, அதனால் இப்படி இருக்குது. ஆன்லைனில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ரேப் பண்ணி எல்லாமே ரொம்ப பக்கா க்ளீனில் இருக்கும். என்னோட ஆர்ம் ரெஸ்ட் அண்டு சின்ன ஒரு பேஸ்கெட். எடா பேஸ்கெட்லாம் காட்டுறியடா. அண்ட் இது நிறைய ஸ்டுடியோவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில ஸ்டுடியோ நான் எல்லோரையும் சொல்ல, நீடில் போட்டு சேஃப்டியாக டிஸ்போஸ் பண்ணுற கண்டெய்னர் பாக்ஸ். ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா, இது மட்டுமே பார்த்திங்கன்னா 120 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கும் இந்த ரூம். டாட்டூ ரூம் மொத்தமாக 2, அதாவது நம்மளில் பார்த்துக்க ரிசப்ஷன் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய மக்கள் வருவாங்க. ஏன்னா ஒருத்தர் டேட்டு போடும்போது பார்த்திங்கன்னா கும்பல் கும்பலாக வருவாங்க. ஸோ அதனால தான். அண்ட் இந்த பிக்கை சொல்லவே இல்லை, இது என்னோடய ஃபேவரட் பிக். என்ன ரீசன் தெரியல, பிடிச்சிது, அதனால் இது இது பண்ணிட்டோம். இதில் மிடில் ஒன், அதாவது நான் காட்டுறேன் பாருங்கள், மிடில் ஒன் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் அவுல், மிச்சம் எல்லாமே கேட். லாங்லேருந்து பார்க்க ஒரே ஈவனாக இருக்கும். இதுதான் உள்ளே என்ட்ரானோன்னு வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இதுதான். ஆனால் இன்னும் எல்லாமே செட்டப்லாம் முடிச்சிட்டோன்னு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக ஒரு வீடியோ போடுறேன். அண்டு மேலே இருக்க ஃபால் சீலிங் லைட்டு மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணல, அதையும் இப்போ கவர் பண்ணிடல. அப்படியே கேமரா கொஞ்சம் லாங்கில் போயிட்டு மேலே காட்டுங்க. அப்படியே மேலே ஃபால் சீலிங் காட்டுங்க.
ஸோ இது எல்லா லைட்டும் ஆன்ல தான் இருக்கு. இப்ப போடுறது வந்து வார்ம் லைட், இது போட்டோ எடுக்கிற டைம்ல மட்டும் போடுவோம். ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஏன்னா எல்லோ கான்டாஸ்ட் அதிகமாக டேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டில். என்ன ரீசன்னா எல்லோவில் வந்து பிளாக் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும், ஸோ டேட்டு வந்து கையில் ரொம்ப டார்க்காக தெரியும். ஃபோட்டோ ஷூட்க்கு மட்டும் இந்த லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கா? இதுதான் எங்கள் கடை. இன்னும் அடுத்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்த ஷாப் அதாவது நியூவாக ஒரு லொக்கேஷனுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், சீக்கிரமே அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு ஷாப் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு க்ளீனாக இந்த அளவுக்கு பிளேடு போடாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னொரு வீடியோ போடுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.